திராவிட மொழிகள் பற்றி பார்ப்போம். திராவிட மொழிகள் உலகம் தோன்றிய நாள் முதல் எஞ்சுவரை வியத்தகு படைப்புகளும் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. ஆயினும் கண்ணால் காண முடியாத நிலையான வடிவத்தை தரவுகளாக காற்றினால் ஏற்படும் ஓசையை ஒளியாக்கி அதற்கு வரி வடிவம் தந்து மொழியாக நிலைவரச் செய்த மனிதனின் செயலுக்கு இணையான படைப்போ கண்டுபிடிப்போ இந்நாள் வரை தோன்றவில்லை என்பதே உண்மை. மொழியும் மொழி குடும்பம் தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது மொழி. இது முக்கியமான டிஎன்பிசி வினா பகுதி. தம் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது எது? இது ஏற்கனவே டிஎன்பிசி வினாவில் கேட்கப்பட்டுள்ளது. உலகில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன. அவற்றுள் தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழியே மூலமொழி. அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் கிளை மொழிகள். அவற்றின் பொதுத்தன்மையின் அடிப்படையில் அவற்றை ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவர் மொழியியல் அறிஞர். இந்திய மொழி குடும்பங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் அனைத்தையும் இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என மொழியியல் அறிஞர் நான்கு மொழி குடும்பங்களுள் அடக்குவர். நம் நாட்டில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்படுகின்றன. ஆதலால் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ளார் மொழியியல் பேராசிரியர் அகத்திய லிங்கம். இந்த வினா விஏஓ 2016 கேட்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான வினா பகுதி. இந்த பாடம் திராவிட மொழி குடும்பங்கள். இன்று 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன. இம்மொழிகளை தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என மூன்று வகையாக பிரிக்கலாம். இவற்றுள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய நான்கும் திராவிட பெருமொழிகள் என அழைக்கப்படுகின்றன. திராவிடம் உலக நாடுகளின் பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகம். உலக நாடுகளின் பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பது மொகஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பிறகு நிறுவப்பட்டு உள்ளது. கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே பறந்து விரிந்திருந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகங்கள் அனைத்துக்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விரும்பி வருகின்றது. இவ்வாறு இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த பழம்பெரும் நாகரிகத்தையே திராவிட நாகரிகம் என அறிஞர்கள் கருதுகின்றனர். தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. 9 மொழிகளும். நடு திராவிட மொழிகளில் தெலுங்கு, கோண்டி, கோயா, பூயி, குமுவி, கோலமி, பஜ்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, முண்டா ஆகிய 12 மொழிகளும். வட திராவிட மொழிகளாக குரூப், மால்டோ, காகி ஆகிய 3 மொழிகளும். மூன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. திராவிட பேசிய மொழியே திராவிட மொழியாகும். திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருகின்றது. திராவிட மொழிகள், திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்னும் சொற்றொடர்களும் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கால்டுவெல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். குமரிலப்பட்ட திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கினார். இது முக்கியமான டிஎன்பிசி வினா பகுதி. கால்டுவெல் அதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இதை எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யார், திராவிடம் என்னும் சொல்லை உருவாக்கியவர் யார், அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார்? மொழியியல் அறிஞர் தொடக்க காலத்தில் தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன் அல்லது தமிழுக்கு என்று வழங்கினர். அவற்றில் தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்தது என்னும்
பல திராவிட மொழிகள் தமிழையும் ஒன்றாக கொண்டனர். ஆகவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிடன் என் சொல்லை தாம் கையாண்டவாக கால்டுவெல் கூறியுள்ளார். திராவிட மொழிகள் தமிழுக்குரிய இடம். திராவிடர் என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. தமிழ் திறமிழ திராவிட திராவிட என உருவாயிற்று என கூறுகிறார். மொழியியல் அறிஞர் ஈரா பாதிரியார் திராவிட மொழி என்றாலே தமிழ் மொழியையே குறிக்கும். திராவிட மொழிகளில் மிகவும் தொன்மையான பண்பட்ட மொழி தமிழை. திருவஞ்சமூலர் நூலின் 21வது ஓலைச்சுவடி. யுனெஸ்கோ நிறுவனம் அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுவடிகளை புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. முந்தைய காலத்தில் குமரி ஆறு, பேரி ஆறு, பத்துளி ஆறு என்பது மேருமலையில் உள்ளது. லெமுரிய கண்டம் இப்பொழுது கடல் மூழ்கிவிட்டது. கடல் கோளால் கொள்ளப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் லெமுரியா கண்டம். திராவிட மொழிகளும் மூல திராவிட மொழியின் வடிவத்தையும் மொழிக்கூறுகளையும் வேர்களையும் பெருமளவில் கொண்டுள்ள மொழி தமிழை. இத்தகைய தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புகளில் தமிழில் இன்று உயர்தனிச்ச மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. தொன்மை சிறப்பு. கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றிருத்தல் வேண்டும் என ஒரு பிரிவினரும், மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து திராவிட இனமும் அவர்கள் மொழியும் இந்தியாவுக்கு வந்திருத்தல் வேண்டும் என மற்றொரு பிரிவினரும் கருதுகின்றனர். ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் மொழி வழங்கி வருவதாக வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழ் மொழியில் இன்று நமக்கு கிடைத்துள்ள நூல்களும் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இந்நூல் ஓர் இலக்கண நூலாக திகழ்வதனால் இந்நூலுக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருத்தல் வேண்டும் என்பது தெளிவு. தலைமைச் சிறப்பு. திராவிட மொழிகள் அனைத்துக்கும் மூலமான மொழியை முன்னை திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் குறிக்க. அம்மூல மொழியே தமிழ் மொழி. ஏனைய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து தோன்றி வளர்ந்தவை. 80 விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ். இதற்கு தலைமை சிறப்புக்குரிய மொழி நம் தமிழ் மொழி. செவ்வியல் சிறப்பு. தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலைவளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழியே செவ்வியல் மொழி எனப்படும். இவையே செம்மொழிக்கான கிளாசிக்கல் லாங்குவேஜ் கூறுகளாகவும் கருதப்படுகின்றன. கண்டவற்றை அளவுகோள்களாக கொண்டு நோக்கும் போது செவ்வியல் மொழியாக ஒளிர்வது நமது தாய்மொழியாம் தமிழே. தமிழின் சிறப்பை நிலைக்கச் செய்வதும் மேலும் வளரச் செய்வதும் தமிழராகிய நமது கடமையாகும். இதனை உணர்ந்து தமிழின் சீரிலமையை காக்க என்றும் பாடுபடுவோம். கொடிட்ட இடம் பார்ப்போம். மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழியை மூல மொழி என்பர். இந்தியாவில் மொழிகளின் காட்சித்தாலே என குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம். ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியை கிளைமொழி என்பர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். தமிழ் மொழியில் உள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் அண்ட் ஷேர் செய்து, பெல் பட்டனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளவும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவு செய்யும் காணப்படும் காணொலிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை 1856 கால்டுவெல் ஆங்கிலத்தில் எழுதினார். நன்றி.